வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நாங்கள்? பொடலங்காய் ரிங்ஸ். வாங்க, அது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொடலங்காய் ரிங்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பொடலங்காய் எடுத்துக்கலாங்க. ஓரால் இந்த மாதிரி நம்ம தோல் சீவிக்கலாங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நம்ம தோல் சீவிட்டோம். ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல், ரொம்ப திக்காகவும் இல்லாமல், அரை இன்ச் சைஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ரிங்ஸ் ரிங்ஸாக கட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இந்த சைஸ் கணத்துக்கு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் ரிங்ஸ் மாதிரி. இதில் உள்ள விதை இருக்கிற பகுதியெல்லாம் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி பாருங்கள், எல்லா பொடலங்காவையும் இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம், விதையும் நீக்கிட்டோம். இப்போ அகலமான ஒரு பேசன் எடுத்துக்கலாங்க. பாருங்க, இது 80 கிராம் அளவு காட்டுற கப்பு. இந்த கப்பில் பாதி 40 கிராம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கங்க. அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் வரமிளகாய் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சில்லி சிக்கன் பவுடர், 1 பிஞ்ச் ஃபுட் கலர் ரெட் கலர். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம எல்லாத்தையும் கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இந்த ரிங்ஸாக கட் பண்ணியிருக்கிற இந்த பொடலங்காவை இதில் நல்லா நனைச்சி எடுத்துக்கலாங்க. நனைச்சி எடுத்து ரஸ்க் பவுடர் 4 ஸ்பூன் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாங்க. நம்ம நனைச்சி எடுத்தோம் இல்லைங்களா இந்த பொடலங்காய், அதை இந்த ரஸ்கில் இப்படி புரட்டி எடுத்து இப்படி செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ரஸ்க் பவுடரில் புரட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிட்டோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க, பொறிக்கிறதுக்காக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம இப்போ பொடலங்காய் ஃப்ரை பொறிச்சிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஒரு ரிங்ஸாக பொறிச்சிக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாங்க, ஃபாஸ்ட்டாக வச்சா கரிஞ்சிரும். பாருங்கள், பாதி பொறிஞ்சதும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பொடலங்காய் ரிங்ஸ் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். பாருங்கள், கிறிஸ்பி பொடலங்காய் ரிங்ஸ் சீக்கிரத்துலேயே ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.